2009 எலக்ட்ரிக் பில் பாருங்க, பகவான் ஆறாம் கேள்வி பாருங்க. உரிமை காணப்படும் ஏக்கமபி எனும் இது கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் மின்னேற்றங்களின் பருமன்கள் முறையே. ரெண்டு கொள்ளளவி சேமிக்கப்படுற மின்னேற்றங்கள், இதுல ஒரு பக்தி இருக்குது, கொள்ளளவு இங்க. இப்ப சேமிக்கப்படுற என்னத கேக்குறார், சேமிக்கப்படும் ஏற்றங்களின் மின்னேற்றங்கள். இப்ப இது ரெண்டு வோல்டேஜ் என்றா, இது V1 V2, இது V1 இங்க V2. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் வரும், V1 V2 ரெண்டு வோல்டேஜ், இது V2 V2, அப்ப இங்கேயும் ரெண்டு வோல்டேஜ் இருக்கு. அப்ப ரெண்டு கொள்ளளவு கேங்க, ரெண்டு வோல்டேஜ் ரெண்டு வோல்டேஜ் அடுத்த வேறுபாடு இருக்கும். கொள்ளளவு எப்படி, இது 2 மைக்ரோஃபாரட், இது 3 மைக்ரோஃபாரட். நம்பர்களை செக் பண்ணி கொள்ளவா, சரிதானே? இப்ப இது 2 மைக்ரோஃபாரட் என்ன வரும், இது 4 மைக்ரோ கூடும். இது மைக்ரோஃபாரட், அப்ப Q7 CV, இதுக்கு 4, இதுக்குள்ள 102 ஆறு, 4 மைக்ரோஃபாரட், 6 மைக்ரோஃபாரட், 5. ஓகே, அடுத்த கேள்வி 46. என்னவாடைய ஒரு மிகவும் மெல்லிய கடத்தாத வட்ட வளையத்தின் வழியே ஒரு மின்னேற்றம் கியூ சீராக பரம்பப்பட்டு வளையத்தின் மையத்தில் ஒரு மின்னேற்றம் கியூ வைக்கப்பட்டுள்ளது. சரி, இவ்வளையத்தில் இருந்து மின்னேற்றம் டெல்டா கியூவை கொண்ட ஒரு மிகவும் சிறிய பகுதி உருவில் காணப்படுகின்றவாறு அகற்றப்படுகின்றன. வளையத்தின் மையத்தில் மின்னேற்றம் கியூவின் மீது தாக்கும் நிலை நிமிஷம். இப்படி கடத்தாத வளையம், அவ காவலி, காவலி என்ன விட்ட விட்டதுன்னு அது எங்க வந்து சீரா பரவி இருக்கா, எல்லா இடமும் சீரா பரவி இருந்தா மையத்தில் தொலைப்பட விளைவு திசை என்னவா இருக்கும், பூச்சியம். ஏன் எல்லாமே ஒரே இடாவை சமைச்சிருந்தா அப்ப விளைவு திசை என்ன வேணும், பூச்சியம். இப்ப தொலைப்பட விளைவு திசை வந்து பூச்சியம். இப்ப இந்த இடத்துல என்ன கீழுக்கு ஒரு டெல்டா கியூ ஏற்றது எடுத்துட்டார். டெல்டா கியூவால கியூ எடுத்துல கொடுக்கிறேன், டெல்டா கியூ இன்டு கியூ ஓவர் 4 பை எப்சிலன் நாட், ஆரேஞ்ச் வந்து ஆரஞ்சில் வந்து, அப்ப 4 பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர் எந்த திசையில இருக்கு, கீழ் நோக்கி இருக்கு. அப்ப இதை விட இது -y திசையில இருக்கணும் இல்லையா, வெளியால வச்சு மையத்தில் இருக்கிறது மைனஸ் கியூ ஏற்றம். அப்ப அது அப்படியே உபசிதாது, இதான இதுல வர விசை எப்படி மேல் நோக்கி, இது மைனஸ் ஏற்றம், மைனஸ் ஏற்றத்துல கவர்ச்சி விசை. அப்ப மேல் நோக்கி என்ன பிளஸ் வைத்து தெரு. ஓகே, அப்ப எத்தனை பிளஸ் வைத்து விசை வழியே ஏழு
இரண்டு உரிமையில் சாரி ஒவ்வொன்றும் ஒரு புள்ளி மின்னேற்றம் கியூஐஎம் மின்னேற்றம் பிளஸ் கியூ ஆக உள்ள சீராக மின்னேற்றப்பட்ட தொடர்ந்து ஓட்டிலையும் கொண்ட மூன்று தனியாக்கிய பகுதிய தனியாக்கிய தொகுதிகள் ஏபிசி உரிமை காணப்படுகின்றன. புள்ளி மின்னேற்றத்துக்கும் ஓட்டுக்கும் இடையே உள்ள நிலைமின் விசை முறையே ஆகியவற்றால் தரப்படும் எனேன் அதுக்குரிய தொடக்கத்தான் கேட்கிறேன். முதலாவது சந்தர்ப்பத்தில் எப்படி என்று சொன்னா இந்த கோளோடு பெருசா இருக்கு. இதுல கியூ ஏட்டம் பிளஸ் கியூ ஏட்டம் நிலை பூச்சியம் அப்ப எப்பே வந்து செய்யும். அடுத்தது இப்படி இருக்கு போலாம். இதுல இருந்து டி தூரம் இங்க இருக்கு. இப்ப இதான விசை தள்ளு விசை அது இது வளர்த்து வழியாக முடியாதோ. அப்ப இது இந்த மையத்துல எடுக்கிறதா கருதி நாங்க என்ன செய்து கொள்ளலாம் அதுக்கு விசையை கண்டுபிடலாம். அப்ப சோ கியூ கியூ ஓவ 4πε(x)(2)(b)(2)(c)(2)(d)(2)(e)(2)(f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 )(e)(2)
மின்பாயம் என்றால் அந்த பரப்புக்கு செங்குத்தா வரணும்னு போறோம்.
அந்த பரப்புக்கு செங்குத்தா மின்விசை கோடுகள் வந்தா மின்பாயம். அப்ப இதுலேருந்து கியூஏ இருந்தால அதுல பரப்புக்கு செங்குத்தா வருமானது இல்லை. வரும் இதுல இருந்தாலும் இப்படி வரும், அந்த பரப்பின் வழியே வரும், அந்த பரப்பின் வழியே வரும், அந்த பரப்புக்கு செங்குத்தா வராது இல்லையா. அந்த உச்சியில இருந்து போய் கொண்டு வரும், அந்த உச்சியில இருந்து இந்த பரப்புக்குள்ள போக மாட்டேங்குது. இப்ப இந்த நுனியில இருக்குது, இந்த நுனியில இருக்கிற இந்த தலை சில வேற எல்லா பக்கத்தாலே இப்படி 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 எல்லாம் வரும். இந்த பரப்புக்குள்ளீங்க இந்த பரப்பின் வழியே போட வருமே தவிர இந்த பரப்புக்கு சேர்ந்த இப்படி வேணும். எங்க இருந்து வர்றது இல்லையா, இந்த உச்சியில இருந்து போகும். எனக்கு இந்த பரப்புக்கு செங்குத்தா மின்விசை கொண்டு வராது. அப்ப அந்த நாலு மூலையில இருக்கிற இது தாங்க, இந்த நாலு மூலையில இருக்கிற இது தாங்க, இந்த பரப்புக்குள்ளாலும் எதிர்பார்க்கிறது இதுக்குள்ளால வராது. அப்ப இந்த நாலு எதிர்த்தையும் நான் பார்க்க தேவையில்ல. அப்ப விட என்ன கியூ பை சிக்ஸ் எப்சிலனுடைய தான். அப்ப எது விடை கியூ பை சிக்ஸ் எப்சிலன் மூன்றாவது. ஆனா இது தெரிஞ்சுக்கணும், ஒரு உச்சியில இருந்தால் ஒரு முகத்துக்குள்ள வர்றது கியூ பை டுவெண்டி ஃபோர் எப்சிலன் நோட். அது தெரியும் தானே, அது எப்படி செய்யறது? என்ன செய்வீங்க அதுக்கு? நீங்க எதையும் சதுரமுகியே கூறணும். இப்ப இப்படி இருக்குது சொன்னா, இப்ப இந்த உச்சின் இருக்கிற ஏற்றத்தாலே இதுக்குள்ள வர்ற மின்பாயம் வந்துருக்குதா? நீங்க என்ன செய்யணும்? இதை சுத்தி சதுரமுகி கூறணும். இங்க இப்படி ஒரு சதுரமுகி கூறணும். இப்படி வச்சா இது எத்தனை சதுரமங்க இருக்குது? மொத்தத்தில் எத்தனை சதுரமங்க இருக்குது? ஒரு சைடு பெரிய சதுரம், ஒரு பக்கத்தால வர்றது நாலு. அப்படி எத்தனை ஆறு சைடையும் ஆறு நாலு இருபத்தி நாலு. அந்த இருபத்தி நாலுக்குள்ளாலையும் வர்றது சமயம் இருபத்தி நாலு. அது வந்து கியூ ஓவர் எப்சிலன் மொத்த மின்பாயம். அப்ப ஒன்றுக்குள்ள வர்றது வர்றது கியூ பை டுவெண்டி ஃபோர் எப்சிலன். உங்களையும் ஞாபகத்துல இருக்கணும். சோ மொத்த இருபத்தி நாலு முகத்துக்குள்ளாலையும் போறது கியூ ஓவர் எப்சிலன். அப்ப ஒரு முகத்துக்குள்ளால வர்றது கியூ பை டுவெண்டி. அப்ப ரெண்டு போக ரெண்டாலையும் வரும், ரெண்டாலையும் வர்றத கூட்டி விட்டு அதுக்கெல்லாம் மடங்கு இருக்குது. இப்ப ரெண்டு உச்சிக்கெல்லாம் தீர முடியாது. இப்ப இதுலையும் இதுலையும் வச்சா நீங்க இதுக்கு எப்படி காணணும்? இதால தனியா வர்றது கொண்டு இதால தனியா வர்றது அது ரெண்டையும் கண்டு கூட்டி விட்டுக்கிறது. அதான் ரெண்டு நிகைக்கு ரெண்டாவது இருக்க மூன்று சீல நாலு சீலன்னா நாலு. ஓகே, அது ரெண்டும் இருந்தால் அந்த உச்சியா பூச்சியம் அது ஞாபகம். ஓகே தானே.